வேதத்தினுடைய மையமே உடன்படிக்கை தான். வேதத்தை நீங்க புரிஞ்சு கொண்டா ஆசீர்வாதம் புரியும். வேதத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது? வேதம் ரெண்டு விதங்களை நமக்கு தடப்பட்டிருக்குது. ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. இந்த ஏற்பாடுங்கிற அந்த மொழி இருக்குல்ல, அந்த அந்த சொல், அது எந்த சொல் தெரியுங்களா? நாகர்கோயில் தமிழ். ஆமாம், நாகர்கோயில் தமிழ் தான் ஏற்பாடுன்னு சொல்லுவாங்க. நாம் பொதுவான தமிழ் அதுக்கு என்ன அப்படின்னா பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. இப்போ இந்த வேதம் முழுவதும் உடன்படிக்கை மூலமாக தான் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கை என்ன என்ன என்ன? சைனாவோட உடன்படிக்கை, அமெரிக்காவோட உடன்படிக்கை. அப்போ உடன்படிக்கை அப்படின்னா இங்கே தேவனோடு செய்யும் ஒப்பந்தம். எப்படிங்க? இப்போ தேவனோடு செய்தப்பட உடன்படிக்கை தான் பைபிளில் வேதத்தில் இருக்குது. அப்போது இந்த வேதம் எப்படி, எத்தனை வகையான உடன்படிக்கை இருக்குது அப்படின்னா ஏழு வகையான உடன்படிக்கை. எப்படிங்க? எத்தனை வகை? ஏழு வகையான உடன்படிக்கை மூலமாய் வேதத்தில் முழு வேதமே ஏழு வகையான உடன்படிக்கை தான், சரிங்களா? அப்போது இந்த உடன்படிக்கைக்கு சரியான அர்த்தம், அது உடன்படிக்கையில் சரியான அர்த்தம் என்னன்னா வாக்கு தத்தத்தை கொடுப்பதற்கு இன்னொரு பெயர் தான் உடன்படிக்கை. சொல்லுங்கள், வாக்கு தத்தத்தை, வாக்கு தத்தத்தை கொடுப்பதற்கு இன்னொரு பெயர் தான் உடன்படிக்கை. அப்போது வேதத்தினுடைய மையமே உடன்படிக்கை தான். உடன்படிக்கையின் மையம் என்ன? வாக்கு தத்துவம். வேதத்துடைய மையம் உடன்படிக்கை, உடன்படிக்கை மையம் வாக்கு தத்துவம். அப்போ வாக்கு தத்துவம் இல்லாத உடன்படிக்கை இல்லை, உடன்படிக்கை இல்லாத வாக்கு தத்துவமும் இல்லை.